ஆண்டியும் அரசனாக்கம் அரச மர வழிபாடு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா காளிப்பாதம் வந்து நல்ல ஃபாஸ்ட் மூவ்மெண்ட்டாக நல்ல கை கொடுக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சண்டி சண்டிக்கு நம்ம மட்டும்தான் யந்திரம் கொடுக்குறோம். ஸோ இந்த வாஸ்து பிளேட்டும் காளிப்பாதமும் ஒரு இடத்துல இருந்துச்சுன்னு சொன்னோம்னா நம்ம ஷாப்பில் நல்ல மூவ்மெண்ட் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஃப்யூசர் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை எல்லாத்துக்குமே இது வந்து தீர்வாக இருக்கும். சால கிராமம்லாம் பார்த்தீங்கன்னா பியூர் ஒரிஜினல் எல்லாமே பூஜித்தது பெண் சால கிராமம். இந்த மாதிரி முழுமையாக உருள வடிவில் இருந்தால் இது ஆண் சால கிராமம். அப்படி இடம்புரி லெஃப்ட் பக்கம் பிடிச்சா வலம்புரி நம்ம சாமி கும்பிட்றோம் இல்லைங்களா அந்த நேரத்தில் இந்த ஸ்விட்ச் போட்டால் போதும். கருங்காலியில் வந்து பார்த்தீங்கன்னா முருகரோட சஸ்திரபந்தம் வந்து பண்ணியிருக்கிறாங்க வெள்ளி. ஓகே ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம தான் இது பண்ணணும். வில்வக்காயை வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கிறது பிரேசிலில் வருது சார். ஓகே ஸோ நீங்கள் அபிஷேகம் பண்ணால் எல்லாம் பண்ணால் அப்படியே இருக்கும். அப்படியே இப்படி தான் இது சம்பாதிச்சாங்க இப்படி தான் கட்டினாங்க இவங்களாம் நல்லா இருக்கிறான் அப்படின்னு ஏங்குறாங்களே அந்த ஏக்க என்னால இது வாங்கிக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஏறு சிங்கி கலசம்னு பேர். வாழ்க்கையில் ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஏறு சிங்கி கலசம். அந்த காமாட்சி அம்மன் விளக்கெல்லாம் ஏற்றுறோம் இல்லைங்களா அவங்கவுங்க பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து யந்திரம் வச்சு கொடுக்குறோம் அத்தி மரத்தில். இது வந்து பார்த்தீங்கன்னா மீண்டு ரங்க குவளைன்னு பேரு. நெகட்டிவிட்டியோட முகம் தான் அதில் தெரியும் அதனால அது கத்தும் அதப்போ இது உள்ள இருக்கிறது உடையும். சென்னை மறைமலை நகருக்கு வந்திருக்கோங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிவோஷனல் ஷாப்புங்க சிருஷ்டி ஒளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஒரு கடைக்கு தான் வந்திருக்கோம். இங்க நீங்க ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட எல்லா பொருளுமே வந்து பாத்தீங்கன்னா இங்க வாங்கிக்கலாம். இப்போ எனக்கு பேக் சைடில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கடை இருக்கு. நம்ம மெயின் ரோடு மறைமலை நகர் பஸ் ஸ்டாப்லேருந்து அந்த மெயின் ரோட்டில் ஜிஎஸ்டி ரோடு ஒட்டினாப்லேயே உங்களுக்கு வந்து கடை வந்துட்டு இருக்குது. இதில் நேராக பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரோடு போயிருக்கு. அதில் அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா இந்த பக்கம் வந்துட்டு கடை இருக்குது உங்களுக்கு. நீங்கள் உள்ளே வந்துடலாம். இந்த கடையில் நம்மளுக்கு தேவையான ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட பொருள் எல்லா பொருளுமே உங்களுக்கு எந்த பொருளுமே இல்லை. கருங்காலி மாலையில் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. இங்கே இப்போ நம்ம ஃபுல்லாகவே நம்ம வந்து உள்ள எல்லாத்தையுமே நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க உள்ளே போயிட்டு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பெல் பட்டன் நோட் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோவில் போகிறோம். நம்ம கடை வந்து பேர் பார்த்தீங்கன்னா சிருஷ்டி ஒளி டிவோஷனல் ஷாப். எங்கே இருக்குன்னா தாம்பரத்துலேருந்து செங்கல்பட்டு போகிற வழியில் மறைமலை நகர். ஓகே சார். மறைமலை நகர்ன்றது தாம்பரத்துலேருந்து கரெக்டாக 18 கிலோமீட்டர்ஸ் செங்கல்பட்டுலேருந்து 13 கிலோமீட்டர்ஸ் ரெண்டுத்துக்கும் சென்டரில் ஜிஎஸ்டி ரோட்டில் அதுவும் சர்வீஸ் ரோட்டில் மெயின் ரோடை பார்த்த மாதிரி தான் இருக்குது. ஸ்ட்ரீட்டுக்குள்ளே மெயின் ரோடை பார்த்த மாதிரி இருக்குது. ஷாப் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் 10:30 AM நைட்டு 7:30 PM வரைக்கும் இருக்குது. டியூஸ்டே மட்டும் லீவ் விடுறோம். ஓகே. ஸோ நம்ம வாழ்க்கையில் கஷ்டம் இன்னும் இருள் விலகி சந்தோஷம் இன்னும் ஒளி பிரகாசிக்க சிருஷ்டி ஒளியில் ஒரே ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்ணி பார்த்தாலே போதும் நிச்சயமாக மாற்றம் தெரியும். ஏன்னா இந்த ஷாப்பை பொறுத்த வரைக்கும் ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் தான். எந்த ஒரு பொருளுமே முறையே பூஜித்து கிளென்ஸ் பண்ணி அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மந்திர உச்சாடனங்கள் கொடுத்து அதை எடுத்துகிட்டு போன அந்த நிமிஷத்துலேருந்து வேலை செய்கிற அளவுக்கு தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். என்னன்னா நாங்கள் அது வந்து பார்த்திங்கன்னா தலைமுறைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அது மாதிரி குரு பரம்பரை அப்படின்றதுல தத்த பரம்பரையில் வரும் அகத்திய தலைமுறையில் வரும். ஓகே. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா குருமார்கள் வழிகாட்டுதல் இருக்கிறதுனால எந்த பொருளுக்குமே முறையான மந்திரங்கள் கிளென்சிங் பண்ணுறது எல்லாமே கிளியராக இருக்கும். ஓகே சார். இப்போ நம்மகிட்ட என்னென்ன பொருட்கள்லாம் இருக்குன்னு ஒவ்வொரு நாள் அப்படி பார்ப்போம். ஸோ இந்த ஷாப்பை பொறுத்த வரைக்கும் மூணே விஷயம் மெயினாக சொல்லலாம். மணி மந்திர ஔஷதம். மணின்னு சொன்னோம்னா அதிர்ஷ்ட கற்கள். மந்திரம் சொன்னோம்னா இந்த எந்திரங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உட் ஐட்டம்ஸ் இந்த ப்ராஸ் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஔஷதம்னா மூலிகை. அதாவது நம்ம முன்னோர்கள்லேருந்து சித்தர்கள்லேருந்து எல்லாம் பயன்படுத்தினது. ஸோ ஃபஸ்ட்டு நான் காட்ட போகிறது இறை பாதம் தான். ஓகே. ஸோ நம்ம உடம்பை வந்து எங்கே கேரி பண்ணி கொண்டு போனாலும் பாதம் தேவை. அதில் குறிப்பாக புகழின் உச்சத்துக்கு கொண்டு போகக்கூடிய காளி பாதம். இந்த காளி பாதம் வந்து கல்கத்தா காளி கோயிலேருந்து பூஜை பண்ணி வருது. ஓகே. நம்ம ஷாப்லேருந்து நிறைய கஸ்டமர்ஸோட இடத்துல இது போயிருக்கு. ஸோ நல்லா பாசிட்டிவ் வைப்ஸ் கொடுக்கும். வீட்டுக்குள்ளே நுழையிறவங்க பேசுகிறவங்க பழகிறவங்க யாரும் நல்லவங்க கிடையாது. நல்ல எண்ணத்தோட பேசுறதில் பழகிறது இல்லை. ஓகே. இந்த ஒரே ஒரு பாதத்தை வீட்டுக்குள்ளே பார்த்த மாதிரி மாட்டணும். ஜென்ரலாக வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிலை வாசப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நிலை வாசப்படிக்கு மேலே என்ன இருக்கும்னா கிரகலட்சுமின்னு சொல்லுவாங்க. அம்பால் வந்து குடம் எடுத்துகிட்டு வீட்டுக்குள்ளே வர மாதிரி வாசலை தாண்டி வர மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா காளி பாதம். உருவத்தை பார்த்தா நம்ம பயப்படணுன்றது வந்து பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காளியும் கிருஷ்ணனும் ஒன்று. ரெண்டு பேரும் ரோகிணி நட்சத்திரம் ரிஷபராசியில் பிறந்தவங்க. நம்ம வீட்டிலேயே வைக்கலாம். வீட்டில் வைக்கலாம். வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் இல்லற வாழ்க்கை எதுக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லை. ஓகே சார். ஸோ எண்ணம் நல்லா இல்லாமல் நம்ம வீட்டுக்கு யாராவது ஒருத்தவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு உரிய தண்டனையும் எண்ணம் நல்லபடியாக ஒருத்தவங்க நம்ம வீட்டுக்கு வராங்கன்னா அவங்களுக்கான வளர்ச்சியும் இந்த பாதம் வந்து கொடுக்கும். ஏன்னா நம்ம உடலை வந்து கேரி பண்ணி கொண்டு போகிறதே இந்த பாதம் வந்து இந்த பாதம் அந்த அளவுக்கு வளர்ச்சி கொடுக்கும். ஓகே. அதுக்கடுத்து நம்ம ஷாப்பில் வந்து நல்ல ஃபாஸ்ட் மூவ்மெண்ட்டாக நல்ல கை கொடுக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சண்டி. ஓகே. பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா ஒரு கோவிலாக ஒரு டெம்பிள் மாதிரி தெரியும் வீடு மாதிரி தெரியும். ஸோ நீங்கள் வழிபாடு பண்ணும்போது மட்டும்தான் இதை திறக்க முடியும். மற்ற நேரம் மூடி வைக்கிறது தான். சண்டிக்கு நம்ம மட்டும்தான் யந்திரம் கொடுக்குறோம். ஓகே. பேர் வந்து நவாக்ஷரின் பேர்.
வரம் கேட்கணும். அதாவது நம்பால் கிட்ட ஒவ்வொரு நாளுமே வரம் கேட்கணும், கேட்டாதான் கிடைக்கும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு நம்ம வீட்டில் நம்ம சாப்பிட உட்காந்துட்டோம், ஒரு நாலு இட்லி வைக்கிறாங்க, ஒரு இட்லி எக்ஸ்ட்ரா வைங்கன்னு கேட்டால் தான் வைப்பாங்க, இல்லைனா வைக்க மாட்டாங்க. சில வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வாலண்டியர் எடுத்துட்டு வந்து விற்பாங்க. கண்டிப்பா இப்ப வெளியில போறோம்னா நமக்கு தேவையான போது நம்ம கேட்கணும் இல்லையா? ஆமா. சோ அதே போல பெத்த தாயா இருந்தாலும் சரி, அது வந்து தெய்வமா இருந்தாலும் சரி, வரம் கேட்கணும். கேட்கணும்னு முடிவாயிடுச்சு, என்னைக்கே கம்மியாவே கேட்க கூடாது, அதிகமா தான் கேட்கணும். ஓகே. இப்ப எடுத்துக்காட்டுக்கு மனுஷனுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாது. ஆமா. இப்ப இன்னைக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா 5 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 5 லட்ச ரூபா எனக்கு போதுமானது, நான் நிக்க போறது இல்லை, அடுத்தது 10 லட்சம் 15 லட்சம் 20 லட்சம். அப்போ தெய்வத்துக்கிட்ட கேட்கும்போது என் தேவை 5 லட்சம்னா 50 லட்சம் ரூபா கேட்கணும். அப்பதான் கேட்கறது அதிகமாக இருந்தால் கிடைக்கிறது கொஞ்சமாவது கிடைக்கணும் இல்லையா? நான் கேட்குற அந்த 5 லட்சம்ன்றது மினிமம் அமௌண்ட் ஆகுது கிடச்சிடும். அதனால இவகிட்ட வரம் கேட்கணும், கேட்கும் போது அதிகமாக கேட்கணும், வழிபாடு பண்ணும்போது மட்டும்தான் திறக்கணும், எல்லாருமே அவங்க வீட்டில் வச்சுக்கிடலாம். ஓகே. அதே போல நம்ம இடத்துல வந்து வாஸ்து குறைபாடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாஸ்து பிளேட் தான் பூஜை பண்ணி கொடுக்குறோம். ஸோ இந்த வாஸ்து பிளேட்டும் காளி பாதமும் ஒரு இடத்துல இருந்துச்சுன்னு சொன்னோம்னா, இது ரெண்டும் ஒரு காம்போ மாதிரி. ஓகே. எப்பேற்பட்ட வாஸ்து குறைக்கும் ஒரு பிரச்சனை எத்திருக்கக்கூடிய வல்லமை இது கொண்டு. இது ரெண்டும் வந்து ஆமா, இந்த ரெண்டும் வச்சாலே போதும். ஓகே. ஸோ இது நம்ம கிட்ட இருக்கும். அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லக்கி ஃப்ராக்னு சொல்லுவாங்க, கிரீன் கலர் ஃப்ராக் இருக்குது. ஓகே. ஸோ இந்த ஃப்ராகை வந்து வீட்டுக்குள்ளே பார்த்த மாதிரி வைப்பாங்க, இதுக்கு காயின்லாம் இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா எங்கே பார்க்கக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாத்ரூம், கிச்சன், அதுக்கப்புறம் பெட்ரூம், அந்த இடத்த மட்டும் பார்க்கக்கூடாது, மற்றபடி மீது எல்லா இடத்தையும் பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் கிளாத்துக்கு மேலே வந்து வச்சா போதும். அதே போல் நம்ம ஷாப்பில் நல்ல மூவ்மெண்ட் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஃப்யூசர். ஓகே. இப்போ நீங்கள் உள்ளே இருக்கும்போது ஒரு ஸ்மெல் வருது பார்த்தீங்களா? ஆமாம். அந்த ஸ்மெல் எங்கேருந்து வருதுன்னா அது பாருங்கள், நம்ம ஷாப்பில் இது யூஸ் பண்ணுறோம், எல்லா கஸ்டமர் வீட்லேயும் இது இருக்குது. ஓ, ஜஸ்ட்டு நீங்கள் வந்து கரண்ட்டில் ப்ளக் பண்ணால் போதும். இதில் என்ன போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பச்சை கற்பூரம் இருக்குங்களா? ஆமாம் சார். பாருங்கள், பச்சை கற்பூரத்தில் நம்மக்கிட்ட மூலிகை ஆயில் இருக்குது. ஓகே. ஸோ அந்த மூலிகை ஆயில் நம்ம பிரச்சனைக்கு ஏற்ப ஆயிலை இதில் விட்டுட்டால் போதும், இல்லை அந்த ஸ்மெல் வந்து வந்துகிட்டே இருக்கும். இது நம்ம சுவாசிக்கலாமா சார்? ஒன்றுமே ஆகாது சார். ஓகே. உங்களுக்கு பச்சை கற்பூரம் வந்து பாசிட்டிவ் வைப்ஸ். ஓகே. இல்லை சார், நம்ம சாப்பாடு கூட போட்டு சாப்பிட்றோம் இல்லையா? ஆமாம். நம்ம பாயாசத்தில், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் எல்லாம் போடுவாங்க. ஆமாம். அந்த மாதிரி இது வந்து நம்மக்கிட்ட இது ரெகுலராக போகுது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இந்த ஷாப்போட ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா அத்தி மரம் தான். ஓகே. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது லக்ஷ்மி குபேரன். இப்போ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை எல்லாத்துக்குமே இது வந்து தீர்வாக இருக்கும். அத்தி மரத்தில் லக்ஷ்மி குபேரன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டலக்ஷ்மி விளக்கு, 3 கோமதி சக்கரம், இது வந்து பார்த்தீங்கன்னா கேட்டை சோழின்னு சொல்லுவாங்க, அதாவது மணி இருக்கிற சோழி இது. ஓகே. பூஜை பண்ண காயின்ஸ் வச்சிருப்போம். இதில் விளக்கேற்றினா போதும், எல்லா விதமான பிரச்சனையும் அப்படியே செட்டாக வந்துடும். இது வந்து ஒரு செட்டு சார் பாருங்க. ஓகே. இது வந்து ஜஸ்ட் நீங்கள் வச்சு பூஜை பண்ணாலே போதும். ஓகே. ஸோ 3500 ருபீஸ் தான் வருமே, இதோட ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா 3500 ருபீஸ் தான் வரும். முறையே பூஜைத்திருக்கும், இதுக்கான மந்திரத்தையும் கொடுத்துருவோம். ஓகே. அதே போல் சாலகிராமம்லாம் பார்த்தீங்கன்னா பியூர் ஒரிஜினல் எல்லாமே பூஜித்தது. ஸோ சாலகிராமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் எங்ககிட்ட கேட்டாங்க, ஸோ சாலகிராமம்னா வந்து நெருப்பு இது பண்ணால் பேர்ன் ஆகாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு இப்படி இந்த சாலகிராமத்தை இப்படி பிடிச்சிட்டு அதில் வந்து துணியை வச்சுட்டு அதுக்கு மேலே கற்பூரம் வச்சு காட்டாங்க. நான் சொன்னேன், எதுக்கு அதெல்லாம் பண்ணிக்கிட்டு சோதிக்கணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க, அப்போ நீங்க என்ன பண்ணுங்க, பேப்பர் கொண்டு வாங்க சொல்லி பேப்பர் வச்சுட்டு அதுக்கு மேல கற்பூரம் வச்சு காட்டணும். ஓகே. சோ அந்த கற்பூரம் வந்து பேப்பரை எரிக்கல. ஆனா ஒரு நார்மல் கல்ல வச்சு இது பண்ணோம்னா பேப்பர் எரிஞ்சிருச்சு. சோ சாலகிராமம்ன்றது பெருமாளோட அம்சம் இது. ஓகே. இந்த சாலகிராமம் வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நதிகள்ல உருவாருது, பெருமாள் வந்து முழுமையா அதுல இருப்பாரு. இதுல வந்து பாத்தீங்கன்னா இது பெண் சாலகிராமம். இந்த மாதிரி முழுமையா உருள வடிவில் இருந்தா இது ஆண் சாலகிராமம் அப்படின்னு சொல்லுவாங்க. நமது பெருசுல இருந்து சின்னது வரைக்கும் இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியத்துக்காக கொடுக்குற சங்கு, வளம்புரி சங்குகள் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ராகு கேது சங்கு இருக்கும், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வளம்புரியில் டைகர் ஐ சங்கு இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா அர்த்தநாரீஸ்வரர் சங்கு சொல்லுவாங்க. அர்த்தநாரீஸ்வரர்னு பாருங்கள், இடம்புரி லெஃப்ட் பக்கம் பிடிச்சா வளம்புரி. ஸோ அதனால இதுக்கு அர்த்தநாரீஸ்வரர் சங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே சார். ஸோ இதெல்லாமே நம்மகிட்ட இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூஜா பெல் இருக்கும். இந்த பூஜா பெல் எப்படி இருக்கும்னா, இது வாங்க நம்ம சுவிட்ச் போட்டால் போதும், அது பெல் அடிக்கிற மாதிரி தன்மையில் இருக்கும். அந்த பூஜா பெல் மட்டும் நம்ம வேணும் பொழுது நம்ம சாமி கும்பிடுறோம் இல்லைங்களா, அந்த நேரத்தில் இந்த ஸ்விட்ச் போட்டால் போதும். ஸோ இதெல்லாமே நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு. ஸோ இதெல்லாம் ஹேண்ட்மேடு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தாராதேவியில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீனு, ஒயிட்டு, ரெட்டு, இப்போ ப்ளூ வரப்போகுது. ஸோ இந்த மாதிரி தாராதேவியில் எல்லா விதமான கலர்ஸும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி குபேரன் இருப்பாங்க. ஸோ பிராஸ் ஐட்டம்ஸில் எல்லா விதமான பிராஸ் ஸ்டாச்சூஸ்லாம் இருக்கும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கருங்காலியில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ரேமாகவே வந்து பார்த்தீங்கன்னா முருகரோட சஸ்திர பந்தம் வச்சு பண்ணியிருக்கோம். அதாவது இதுக்கப்புறம் தான் இப்போ கருங்காலியில் வந்து பார்த்தீங்கன்னா முருகரோட சஸ்திர பந்தம் வந்து பண்ணியிருக்கிறாங்க வேலி. ஓகே. ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம தான் இது பண்ணணும். வேலை உள்ள வச்சுட்டு பாம்பன் சுவாமிகளோட அந்த எந்திரத்தை உள்ளே வச்சு முறையாக பூஜித்திருக்கோம். இதை வைக்கிறாங்க, நீங்கள் மொத்தமாக மொத்தமாகவே இது பண்ணி கொடுங்க. ஜஸ்ட் வச்சு ஊதுபத்தி காட்டினா போதும். ஓகே. ஸோ அந்த மாதிரி இருக்கும். அதே போல வந்து பார்த்தீங்கன்னா சக்தியோட எந்திரத்தை வச்சு
இந்த திரிசூலம் வச்சு பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் நம்ம மாட்டினா போதும், வீட்லேயோ இல்லை ஷாப்லேயோ இல்லை இதில் நம்மளோட ஆஃபீஸ்லேயே மாட்டினா போதும். ஓகே சார். இது வந்து பார்த்தீங்கன்னா வில்வக்காய் இருக்கு இல்லைங்களா? ஆமாம் சார். வில்வக்காயை வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கிறது. ஸோ இதில் விபூதி வச்சு சாப்பிடுவாங்க. ஸோ சிவனுக்கு உரிதானது. விபூதி இதில் போட்டு கூட? ஆமாம், இதில் விபூதி போட்டு வச்சு வீட்டில் தினமும் சாப்பிட்றது இது பண்ணால் போதும். ஓகே. ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்ரீ சக்கரத்தில் வந்து ஆதி ஸ்ரீ சக்கரம்னு சொல்லுவாங்க. ஓகே. இந்த ஆதி ஸ்ரீ சக்கரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோபுர கலசம் இருக்கு பாருங்க. ஆமாம், அந்த மாதிரி டைப்பில் வரும். இது இதனால தான் இது ஆதி ஸ்ரீ சக்கரம்னு சொல்லுவாங்க. ஸ்ரீ சக்கரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 64 கோடி பைரவர்கள் யக்ஷினிகள் எல்லாரும் இருப்பாங்க. ஓகே. ஸோ இதில் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர் இருப்பா. ஸோ வராகி எல்லா இடத்துலையும் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ரெசின் மாடல். ஓகே. இப்போ நியூலி வந்திருக்க ஐட்டம்ஸ் இது பிரேசிலில் வரும் சார். ஓகே. ஸோ நீங்கள் அபிஷேகம் பண்ணால் எல்லாம் பண்ணால் அப்படியே இருக்கும். அப்படியே நம்ம ஷாப்பில் பார்க்குற இந்த பொருட்கள் எல்லாமே இறைவனை நம்ம வந்து தொழறதுக்காகவும் இறைவன் கிட்ட அருளை பெறுவதற்கான பொருள் தான். ஸோ எல்லாமே நம்ம கிட்ட ஏற்கனவே இருந்தாலும் அதுக்கு முறையான ஒரு ப்ராப்பர் கைட்லைன்ஸ் கிடையாது, ப்ராப்பரான விஷயம் கிடையாது. இப்போ இந்த அத்தி மரத்தில் பாருங்க, நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் பண்ணியிருக்கோம் பாருங்க. அத்தி மரத்தில் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம். நான் சொன்ன இந்த பாலா உள்பட பண்ணியிருக்கோம் பாருங்க. இது பார்த்தீங்கன்னா ராதாகிருஷ்ணன் வந்து குழந்தை பாக்கியத்துக்கு, பகலாமுகி எதிரியை வந்து ஸ்தம்பனம் பண்ணக்கூடிய திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம், செய்வினை சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு இந்த பொருள். இது வந்து பார்த்தீங்கன்னா சைனத்தில் படுத்துக்கக்கூடிய பெருமாள். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள் சம்மந்தப்பட்ட இதுக்கு இது கொடுக்குறோம். லக்ஷ்மி தேவி ஸ்ரீசக்கரத்தோட பூமி சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு இது. அதே போல் பார்த்தீங்கன்னா இது வந்து வாஸ்து பகவான். வாஸ்து பகவான் பார்த்தீங்கன்னா கையெடுத்து கும்புற மாதிரி இங்கே மட்டும்தான் இருப்பார். ஸோ லக்ஷ்மி தேவி விளக்கு, இந்த மாதிரி அத்தி மரத்தில் எல்லா ஐட்டம்ஸும் நம்மகிட்ட இருக்கும். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் இன்னொரு ஸ்பெஷல் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்தை தான். முழுக்க முழுக்க ஆந்தை இருக்கும். ஸோ ஆந்தையும் எல்லா இடத்துலையும் நெகட்டிவாக சொன்னாங்க, ஆனால் நம்ம ஷாப்பில் நிறைய மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஆந்தை வந்து மகாலட்சுமியோட வாகனம். ஓகே. நம்ம எல்லாருக்கும் மகாலட்சுமியோட வாகனம் எதுன்னு தெரியாது. எல்லாம் கருடன்னு சொல்லுவாங்க, யானைன்னு சொல்லுவாங்க. ஓகே. ஆனா ஒரிஜினலா சொன்னோம்னா ஆந்தை தான் மகாலட்சுமியோட வாகனம். ஓகே. இந்த ஆந்தை இருக்கு இல்லைங்களா? ஆமா சார். நீங்க எது கொடுத்தாலும் உள்ள வாங்கிக்கும். சரி. இரவுல விழிக்கும், பகல்ல உறங்கும். ஓகே. சோ நம்ம எப்ப அசர்றோமோ அப்பதான் வந்து நம்மள எதிரி அடிக்கிறான். ஸோ நம்ம தூங்குற நேரத்தில் அடிச்சு பார்ப்பா. சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கேட்டட் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிளாட் சிஸ்டம்ல எதுக்கு போறாங்கன்னு கேட்டோம்னா, நம்ம அதை திறந்து போட்டு கூட போகலாம். அந்த கேட்டை தாண்டி எதுவும் போகாது, உள்ள வராது. ஏன்னா அதுக்கு செக்யூரிட்டி இருக்காங்க, நான் மெயின்டெனன்ஸ் காசு கொடுக்குறேன். அதே போல மகாலட்சுமி தேவியோட அனுகிரகம் பெற்ற இந்த ஆந்தை வந்து இரவுல வேட்டையாடுதுல, அந்த வேட்டையாடும் பொழுது அந்த இறைக்கு கூட இது பறந்து வர சத்தம் கேட்காது. இப்போ நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்ன பொழுது நான் வளர்றது மற்றவங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா, நகை வாங்கறது, ட்ரெஸ் வாங்கிறது, கார் வாங்கிறது, வீடு வாங்கிறது, ஆடம்பரமா நான் வாழ்றது. ஸோ என்னோட வளர்ச்சி எனக்கே தெரியாது. நான் நார்மலாக எல்லாரும் போல தான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு நான் இருக்கலாம். ஆனால் என்னோட வளர்ச்சியை என்னோட ஸ்ட்ரீட்லேயோ என்னோட ஊர்லேயோ இல்லை என் நண்பர்கள் இடத்துல கேட்டோம்னா புட்டு புட்டுன்னு வைப்பாங்க. எந்தெந்த இடத்துல எவ்வளோ இருக்குது என்ன எதுன்னு. ஏன்னா நமக்கு தெரியாது நம்ம வளர்ச்சி. ஏன்னா நம்மளை வந்து கண் கொத்தி பாம்பாக பார்க்கறது யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம கூட உறவாடி கெடுக்கக்கூடிய எதிரி துரோகி தான். ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ளே நுழையிறாங்க இல்லைங்களா? சில பேர் நல்ல எண்ணத்தோடு வந்தால் கூட வீட்டுக்குள்ளே நுழைஞ்சவங்களும் அவங்களோட எண்ண அலைகள் மாறுது. ஓகே. இப்போ இது வந்து மிருகத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆந்தை தான் கண்ணு பெருசு. ஓகே. ஸோ ஒருத்தன் வந்து ஆதங்கம் பண்ணும் போது அந்த கண்ணு வந்து பெருசாகும். ஓகே. அதே போல ஆந்தை வந்து 360 கோணத்தில் தன்னோட கண்ணை ரொட்டேட் பண்ணும். அதே போல ஆந்தை வந்து பார்த்தீங்கன்னா ஞாபக மறதியை கொடுக்காது. நீங்க எது கொடுத்தாலும் வாங்கி. இப்போ ஒருத்தங்க நம்ம வீட்டுக்கு வராங்க, அந்த ஹாலில் இந்த ஆந்தை விக்கிரகம் வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க, இது எதுவுமே பிராஸ் கிடையாது. ஓகே. ஆனால் இதுக்கு முறையே பூஜித்து இதுக்கு கிளென்ஸ் பண்ணி எல்லாமே பண்ணியிருக்கோம். இது வந்து நீங்க அலங்கார பொருள் மாதிரி வச்சுக்கலாம். இப்போ பசங்க படிக்கிற இடத்துல இது வச்சாங்கன்னா, பசங்க இதை பார்த்து படிக்கிறாங்கன்னா ஞாபக மறதியே வராது. ஸோ இந்த இதை வைக்கும்பொழுது இப்போ அவங்க வந்துட்டு சொல்றாங்க, என்ன இந்த வீடு இவ்வளோ நல்லா இருக்குது, எப்படி தான் இது சம்பாதிச்சாங்க, எப்படி தான் கட்டினாங்க, இவங்களாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஏங்குறாங்களே, அந்த ஏக்க எண்ணெய்களை இது வாங்கிக்கும். இது வாங்கி 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 ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் இது தானாகவே உடஞ்சிரும். ஏன்னா ஓரளவுக்கு மேலே நெகட்டிவிட்டி ஸ்டோர் ஆகாது இல்லையா, அப்போ உடஞ்சிரும். அந்த மாதிரி டைப் இது. இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கும் நம்ம கடையில் ஒவ்வொரு ஸ்பெஷல் இருக்கு சார். அதே போல் பார்த்தீங்கன்னா அத்தி மரத்தில் எல்லாமே இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஏறு சிங்கி கலசம்னு பேர். வாழ்க்கையில் ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஏறு சிங்கி கலசம். இது தூக்கி பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா வெயிட் பயங்கர வெயிட். ஓகே. நல்லாவே வெயிட் இருக்கும் சார். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து கலசமாகவே ரெடி பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா குங்குமம் இருக்கும். ஓகே. இந்த குங்குமம் வந்து நாங்கள் பூஜை பண்ணும்போது போடுறது. ஸோ இதை வந்து எடுத்துட்டு நான் ஜவாது பவுடர் போட்டால் போதுமானது. அதே போல் அந்த காமாட்சி அம்மன் விளக்கெல்லாம் ஏற்றுறோம் இல்லைங்களா, அவங்கவுங்க பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து எந்திரம் வச்சு கொடுக்குறோம் அத்தி மரத்தில். இப்போ காமாட்சி அம்மன் விளக்கெல்லாம் இப்படி வச்சு ஏற்றிக்கலாம். ஸ்ரீ சக்கரம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4 திசை கட்டி எந்திரம், அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நாங்கள் வந்து பண்ணி கொடுக்குறோம் சார். நம்ம இடத்துல இந்த விளக்குக்கு பேர் பிரதோஷ விளக்கு. கந்திஷ்டிக்கான எந்திரம். ஸோ காம்பாக்டாக 3x3 சைஸில் வந்து பண்ணி கொடுத்துருக்குறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி யுனைடெட் எந்திரா. ஒரு குடும்பத்தில் எத்தனையோ பேர் இருப்பாங்க, ஆனால் வந்து ஒற்றுமையாக இருக்க மாட்டாங்க. ஓகே. ஸோ சண்டை சச்சரவு இருக்கும். இதுக்கெல்லாம் பூஜையே தேவையில்லை. நீங்கள் உங்களோட வீட்டு பெட்ரூமில் மாட்டினா போதும். ஓ, பெட்ரூமில் ஒரு ஓரமாக
ஜஸ்ட் வச்சா போதும், வச்சா போதும், நல்ல மாற்றங்கள் இருக்கும், ஒற்றுமையா இருப்பாங்க. ஏன்னா எட்டு திசைக்கு எட்டு இது இருக்கும், இந்த பிரமிட் இருக்கும். இதுக்கு நடுவில் வந்து ஒரு மூலிகை வச்சிருப்பாங்க, அது வந்து ஈர்த்து கொடுக்கும். இது வந்து மீண்டு ரங்க குவளைன்னு பேரு. அதே போல நம்ம ஒரு கட்டத்துல கீழே விழுந்துட்டோம்னு சொந்தமோ இல்ல நண்பனோ யாருக்கோ தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம பக்கத்துல நிக்கவே மாட்டோம் கண்டிப்பா. ஏன்னா அவனை காப்பாத்து போய் நான் போய் விழுந்துட்டேன்னா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஆனா இறைவனை மட்டும் நீங்க நம்பிட்டீங்கன்னா என்னைக்குமே உங்களை கை விடவே மாட்டாங்க. அதனாலதான் மூங்கில் வந்து பாத்தீங்கன்னா பாதாளத்துல இருந்து கூட உயரம் நோக்கி மேல மேல போயிட்டே இருக்கும். வாழை மரம் மாதிரி இது வந்து பஞ்சா தான் வளரும். ஒரு குருத்து வந்துட்டே இருந்துட்டே இருக்கும். இந்த மீண்டரக குவளை வந்து எந்த அளவுக்கு உயரமான மலை இருக்கோ அதே அளவு டெப்த்ல இருக்கிற இடத்துல இருந்து இது எடுப்பாங்க. 60 வருடமான மூங்கில வந்து அரிசி வரும். இப்ப எப்படி நம்ம நார்மலா அரிசி விதைக்கணும் அது மாதிரி மூங்கில் அரிசி, அந்த மூங்கில் அரிசியோட இருக்கிற மூங்கில தான் கட் பண்ணி எடுப்பாங்க. அது வந்து அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம குறிப்பு படி இச்சாதாரி நாகங்கள், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கருநாகம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி நாகங்கள் வசிக்கும். ஸோ அந்த இடத்துல முறையாக பூஜை பண்ணி அதை எடுத்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாமே தேவையான இதெல்லாம் ஃபில் பண்ணிடுவாங்க. மேலே சீல் பண்ணி அஷ்டலட்சுமியோட யந்திரம் அதுக்கு மேலே வந்து குபேர விளக்கு வச்சுருவாங்க. ஓகே, இல்லை நம்ம விளக்கு ஏற்றிட்டு வர வர நம்ம எப்பேற்பட்ட கஷ்டத்துலேருந்து மீண்டு வெளியே வந்துடலாம். ஓகே, ஸோ அந்த தன்மை இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் டவர், பசங்க படிக்கிற இடத்துல நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன் வச்சா போதும். ஓகே, ஸோ சைனால ஒரு டெம்பிள் இது. ஓகே ஆமா, ஸோ ஜஸ்ட் வச்சா போதும் நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன். இப்போ பசங்க சொல்லுவாங்கம்மா நான் படிச்சிட்டேம்மா, நாளைக்கு படிச்சிடறேன் அம்மா படிச்சுட்டேன் மறந்துட்டேன் அப்படின்னு சாக்கு போக சொல்றாங்க பாருமா, அதெல்லாம் போகக்கூடிய தன்மை இதுக்கு உண்டு. இதுவும் எஜுகேஷன் டவர் தான், இதுவும் நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன்லாம் வைக்கணும். பாருங்க ஞானத்தின் சின்ன ஆமைன்னு சொன்னேன் இல்லைங்களா, பாருங்க அந்த ஆந்தை ஆமை இதெல்லாம் ஞானத்தின் சின்னம் தான். ஜஸ்ட் நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன்ல இதுல பிரமிட்லாம் இருக்கும். ஸோ அவங்களுக்கு படிக்கணுன்ற ஆர்வங்கள்ல தூண்டி கொடுக்கும். அதே வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரேஸ் இருக்கும், இந்த ரூம் ஸ்ப்ரே, இந்த காருக்குலாம் அடிக்கிற இன்ஸ்டன்ட் ஸ்ப்ரே. ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா சாண்டல்வுட், கேம்பர், லெமன் கிராஸ். இந்த லெமன் கிராஸ் ஸ்மெல் மட்டும் பாருங்களேன் எவ்வளவு சூப்பரா இருக்கும் பாருங்க, ஸ்மெல் பாருங்க சார், வெளியில கண்ணாடி உள்ளயும் பாகுவா கண்ணாடி சொல்லுவாங்க. இத இப்போ ஒரு வீடு கிரக பிரசம் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த வீடு கிரக பிரசம் பண்ணும் பொழுது அந்த கொடும்பாவின்னு சொல்லுவாங்க ஒரு பொம்மை ஒன்னு கட்டி வச்சிருப்பாங்க, அந்த நைட்ல அதெல்லாம் சுத்தி எடுத்துட்டு போய் வெளியில எரிச்சுவாங்க உச்சந்தில. அடுத்த நாள் காலையில அந்த ஹோமம் பண்ணும் போது மாடையும் கண்ணுக்குட்டியும் கூட்டிட்டு வருவாங்க. எதுக்காக கூட்டிட்டு வராங்கன்னு கேட்டீங்கன்னா அந்த மகாலட்சுமி உள்ள ஒரு வன்ற ஒரு ஐதீகம், பிளஸ் வந்து அந்த வீட்டுல ஏதாவது நெகட்டிவிட்டி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் மாடு மிரண்டு ஓடும். சோ இதை வச்சு அந்த வீட்டுல நெகட்டிவிட்டி இருக்கா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். அதனாலதான் இந்த இடத்துல மாட்டு கண் சங்கம் வந்து ஃபுல்லாவே அதோட கண்ணு வந்து இதுல படுற மாதிரி வச்சிருக்கோம். ஒரு வீட்டுல கஷ்டத்துக்கு ரெண்டே விஷயம் தான் காரணம், ஒண்ணு வந்து கண் திஷ்டி, இன்னொன்னு வந்து வாஸ்து. சோ கண் திஷ்டிக்கு ரெண்டு எந்திரம், வாஸ்துக்கு ரெண்டு எந்திரம் பூஜை பண்ணி உள்ள வச்சிருக்கோம். இப்ப நம்ம வெளியில போறோம் மொத்தமா செட் ஆனோம், செட்டா ஒரு காம்பாக்டா ஒரு பேக்கேஜாவே வந்து குடுக்குறோம். இப்ப நம்ம வெளியில போறோம், நம்ம போகும் பொழுது நம்ம போற இடம் பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கலாம் நெகட்டிவ் வைப்ஸ் இருக்கலாம் எதுவும் தெரியாது. இப்ப நம்ம நினைக்கிறோம் பேயெல்லாம் எங்க இருக்கும், நெகட்டிவிட்டி எல்லாம் எங்க இருக்கும், இடுகாட்டுல இருக்கும், சுடுகாட்டுல இருக்கும்ன்றோம். ஆனா உண்மை வந்து கிடையாது. ஒரு மனிதன் எந்த இடத்துல மரணம் அடைகிறானோ, இப்ப போகும்போது ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் ஆகி ஒருத்தர் இறந்துட்டாரு, அவரோட ஆயுள் காலம் 50, ஆனா 23 வயசுல இறந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, மீதி இருக்கிற ஆயுள் காலம் வரைக்கும் அந்த ஆன்மா வந்து அந்த இடத்துல வந்து அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்கும். சோ நம்ம நேரம் நமக்கு அது தெரியாது, அந்த இடத்துல என்ன நடந்து நமக்கு தெரியாது. இப்ப இருக்கிற வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில ஆக்சிடென்ட் சாயங்கல் பண்ணீங்கன்னா அந்த இடத்துல அந்த சுவடையில வந்து எல்லாத்தையும் கிளீன் பண்ணி வச்சிடறாங்க கண்டிப்பா. சோ நம்ம போகும்பொழுது வண்டி நின்று போகுது, இல்ல ஏதோ ஒரு சூழ்நிலை நம்ம நின்று பேச வேண்டிய சூழ்நிலை வருதுன்னா நம்ம கூட அந்த ஆன்மா வருதுன்னு வச்சுக்கோங்க. சரி, இந்த இதுவா நீங்க வீட்டுல மாட்டி வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ இதுல உங்க முகம் பார்க்கும் போதோ இல்ல நம்ம வீட்டுக்குள்ள நுழையறவங்க யாராவது முகத்தை இதுல பார்த்தாங்கன்னா பாக்குற சூழ்நிலை ஏற்படுதுன்னா நெகட்டிவிட்டியோட முகம் தான் அதுல தெரியும், அதனால அது கத்தும், அதப்போ இது உள்ள இருக்கிறது உடையும். அதனாலதான் வெளியில கண்ணாடி வச்சு உள்ள கண்ணாடி வச்சிருக்கோம், வெளியில இந்த கண்ணாடி இருந்துச்சுன்னா உடஞ்சுதான் ஒரு கதை சொல்லுவாங்க, அதனால உள்ளேயே கண்ணாடி வச்சிருக்கீங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா கந்திஷ்டிக்காக கொடுக்குற விநாயகர், கந்திஷ்டி விநாயகர் ஃபைபர் இது. ஓகே, அதே பாத்தீங்கன்னா எல்லா பிரச்சனையும் தீர்வு கொடுக்குற ஒரே யந்திரமா கொடுக்குறோம். நம்ம ஜனங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனைக்கு ஒரு தீர்வா இருக்கணும். ஓகே, சோ அதனால பாத்தீங்கன்னா எல்லா பிரச்சனைக்கும் தீர்வாவே ஒரே யந்திரம். ஓகே, சோ இந்த ஒரு யந்திரத்தை மாட்டினாலே போதும், போதும் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வா வந்துடும். சோ இந்த மாதிரி
அவங்கவுங்களோட அந்த ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபாயில இருந்து ஓகே லட்ச ரூபாய் வரைக்கும் பொருள் இருக்கு. பொருள் இருக்கு. அதே போல பார்த்தீங்கன்னா இது வந்து கேன்வாஸ் பெயிண்டிங். இப்போ எப்படி நம்ம தஞ்சாவூர் பெயிண்டிங் சொல்றோம், தஞ்சாவூர் பெயிண்டிங் அப்புறம் கேன்வாஸ் பெயிண்டிங் தான். ஓகே. முழுக்க முழுக்க நம்ம கிட்ட கேன்வாஸ் பெயிண்டிங் இருக்கும். மாதிரி எந்த பொருளுமே இல்லைன்றது கிடையாது. இல்லை, எல்லாமே இருக்கு. ஏ டு இசட் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா அரச மரம். ஓகே. அரச மனைன்னு சொல்லுவோம். ஓகே. ஆண்டியும் அரசனாக்கும் அரச மர வழிபாடு. இந்த மாதிரி நிறைய பொருட்கள் இங்கே நிறைய இருக்கு. ஸோ இன்னும் நிறைய இடம் இருக்கிறதுனால நம்ம அந்த இடத்துக்கு போகலாம். இல்லை கம்மியாக இப்போ பார்த்துருக்கோம், அவனும் பார்க்கலாம். பார்க்கலாம். ஓகே மக்களே, இப்போ நம்ம வீடியோ எல்லாமே நீங்கள் ஃபுல்லாகவே பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இந்த கடையில் சிருஷ்டி ஒளியில் பார்த்தீங்கன்னா இல்லாத பொருளை எந்த பொருளுமே வந்து கிடையாதுங்க. அப்படி எல்லா பொருளுமே வச்சுருக்காங்க. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துட்டு கடவுள் சிலைகள் வந்துட்டு பிரா சிலைகளாக இல்லை உங்களுக்கு தேவையான வீட்டுக்கு உங்களுக்கு என்ன ராசிக்கர்களாகட்டும் கருங்காலி மாலைகளாகட்டும் இந்த மாதிரி எல்லா பொருளுமே இங்கே உங்களுக்கு ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட எல்லா பொருளுமே இங்கே வந்து வச்சுருக்காங்க. இந்த மாதிரி இப்போ நான் ஒவ்வொரு ரூம்லேயும் இருக்கேன், ஒவ்வொன்றுமே வந்து தனித்தனியாக அவங்க வந்து வச்சுருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த கடையோட லொக்கேஷன் அவங்களோட காண்டாக்ட் நம்பர் எல்லாமே நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அவங்களோட டிஸ்கிரிப்ஷனில் போனீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். அவங்களுக்கு தனி சேனலும் வச்சுருக்காங்க, நீங்கள் அவங்க சேனலில் போய்ட்டு ஃபுல்லாக எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் ஒரு சூப்பரான ஒரு வீடியோ வச்சுருக்கிறேன். அது வரை உங்களை